இன்னைக்கு சாஃபி தொழுக அனஃபி தொழுக. குழந்தை பிறந்தா காதில் பாங்கு சொல்கிறது. இந்த நாளில் அக்கிக்கா கொடுக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நாங்கள் வேறொரு நாள் அக்கிக்கா தரோன்றாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி திருமணம் செய்யணுனாக்கா நாங்கள் வேறு மாதிரி திருமணம் செய்யணுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை இப்படி அடக்கணும்னு சொன்னாக்கா நாங்கள் வேறு மாதிரி செய்வோன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா இப்படி நடத்தணும்னு சொன்னால் அதை நாங்கள் வேறு மாதிரி செய்வோன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை இப்படி தான் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டால் நாங்கள் வேறு மாதிரி தொழுவோம் என்று சொல்ல இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போனோம்னு சொன்னால் எத்தனை விஷயங்களை நம்ம இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, வடசென்னை மாவட்டத்துடைய தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம யாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது. களப்பணி ஆற்ற வேண்டும், களத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் அன்றாடம் காய்ச்சிகளாக இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உழைப்பை நம்பி நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு தியாகத்திற்கு பின்னாடி, அர்ப்பணிப்புக்கு பின்னாடி தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் கூட ஒரு ரெண்டு நாளை அர்ப்பணித்து விட்டு நம்முடைய அத்தனை பணிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே களம் காணுவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். இந்த ஜமாத்தில் இணைந்திருப்பதற்கான நோக்கம் தாவா தான், வேறு காரணம்லாம் கிடையாது. உலக விஷயத்துக்காக இணைஞ்சிருக்கிறோமா, பதவிக்காக இணைஞ்சிருக்கிறோமா, பொருளாதாரம் கிடைக்குன்னு இணைஞ்சிருக்கிறோமா, பேர் புகழுக்காக இதில் இணைந்திருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், படைக்கப்பட்ட இந்த சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். தாமூருன பில் மாகரூஃப் வ தங்கவுனா நில் முன்கர், நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை விட்டும் தடுக்கின்றீர்கள், அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகான ஒரு நிலையை ஏற்படுத்தி தருகின்றான். அதனால தான் இருக்கிறோம். இந்த இருக்கிற இந்த களத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று ரெண்டு சோதனையெல்லாம் அனுபவிக்கலை நம்ம. இங்கே இருக்கக்கூடிய பலர் அனுபவித்திருப்போம். நம்ம குடும்ப அளவில் பல நெருக்கடிகளை கொடுத்துருப்பாங்க, பல கஷ்டங்களை சந்திச்சிருப்போம், உறவுகளை பிரிஞ்சிருப்போம், பல இடங்களில் வந்து நம்மை அடித்திருப்பார்கள், பல இடங்களில் நாம் வழக்குகளை வாங்கியிருப்போம், பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம். விரல் அசைச்சதுக்காக விரல் உடைக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், நேரத்திற்கு நோன்பு துறந்ததற்காக நோன்பு கஞ்சி வீசப்பட்டவர்கள் இருக்கலாம், தங்களுடைய தாயுடைய தந்தையுடைய உறவினருடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய விடாமல் தடுக்கப்பட்டவர்கள் இருக்கலாம். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்களை இந்த ஏகத்துவ கொள்கையினால் நம்ம அனுபவித்திருக்கிறோம். இன்னும் நம்ம இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நம்ம எதிரிகள் தரக்கூடிய கொள்கை அந்த துன்பத்தை விட நம்ம கூட இருந்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க கொடுத்த துன்பமும் அதிகமாக இருக்கும். அதுவும் சாதாரண துன்பமாக இருக்காது. நம்மளை பார்த்து இவன் பணத்துடன, இவன் வந்து அதை பண்ணவன், இவன் ஆட்டு மந்த, இவன் இப்படி அவன் அப்படின்ன உடனே மொத்தமாக நம்முடைய அந்த எண்ணங்க ஓட்டங்கள்லாம் உடஞ்சி போய் போதுண்டாப்பா, இவ்வளோ நாள் நம்ம செஞ்சோம், இதுக்கு மேலேயே நான் செய்ய வேண்டுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கான பாதிப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம். சந்திக்காமலாம் யாருமே இந்த களத்திலலாம் நிற்கலாம் முடியவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்மை இது போன்ற கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மை நெருங்கியிருக்கும், அணுகியிருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய மனநிலைகள்லாம் இவன் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வரலாறை நமக்கு சொல்லித் தருகின்றான், அருமையான வரலாறு. திரும்ப 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 நம்ம அந்த வரலாறை படித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கூட நம்முடைய அந்த நினைவுகள் வந்து பசுமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாறை நமக்கு சொல்லி கொண்டே இருக்கின்றான். சூரத்துல் அகசாப் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை திரும்ப திரும்ப படிக்கலாம். இந்த அகசாப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை நம்ம எடுத்து படிக்கின்ற போது ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதினாவில் இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மதினாவாசிகளையும் ஒழித்து விட வேண்டும், இதோடு இவர்களுடைய கதை முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து கொண்டு மதினாவை வட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இது ஜாவுக்கும் மின் ஃபௌக்கியும் வ மின் அஸ்பல மின்கும், அவர்களுக்கு உங்களுக்கு மேற்புறத்திலிருந்து உங்களுக்கு கீழ்புறத்திலிருந்து எல்லா பக்கத்திலிருந்தும் அவர்கள் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே உங்களுடைய பார்வைகளெல்லாம் நிலைகுத்தி நின்று விட்டது. எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னால் கீழ்ப்பக்கம் மேல்பக்கம் எல்லா புறத்திலிருந்தும் சுற்றி வளைத்து நிற்கிறார்கள், அவருடைய பார்வைகள் நிலைகுத்தி நிற்கின்றது. பலகத்தில் குழுவுல் ஹனாசிர், அவருடைய இதயங்கள் எல்லாம் தொண்டைக்குழியை அடைகின்ற வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி, மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வை பற்றி பல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நெருக்கடியில் அந்த சபையில்
அந்த கலத்தில் இருக்கின்ற போது எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணிக்கிறான். மேல இருந்து கீழ இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க, பார்வையெல்லாம் நிலைகுத்தி நிற்கிது, அவங்களுடைய அந்த தொண்டை குழி அந்த இதயத்தை அடைக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலை ஆகிவிட்டது. அல்லாஹுவை பற்றிய பல எண்ணங்களை அவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்ட நேரத்தில், மூமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில், ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, அவர்கள் கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் சந்தித்தார்கள். கடுமையான நெருக்கடி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணிக்கிறான் இதை. அந்த நேரத்தில் அந்த அகசாப் யுத்தத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான ஒரு ஆட்டுவிக்கக்கூடிய நிலையை அவர்கள் அடைந்தார்கள். அந்த நேரத்தில் முனாஃபிக்குன்கள் பேசினார்கள், வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மர்லுன், அந்த முனாஃபிக்குடைய உள்ளத்திலே நோய் நிறைந்திருந்தது. அந்த நோய் நிறைந்திருந்த அந்த முனாஃபிக்குகள் பேசினார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்ம காலை வாரி விட்டுட்டாங்களே, எப்படிப்பட்ட காலத்தில் வந்து இப்போ நம்ம நிற்கிறோம், நம்ம கதை முடியக்கூடிய ஒரு நேரம், இப்படியான ஒரு நெருக்கடியில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை நிறுத்திட்டாங்க, இப்படி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து நம்முடைய நிலையை முடிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி உள்ளத்தில் நோய் உள்ள முனாஃபிகுகள் அந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதை தொடர்ந்து அந்த வசனங்களை தொடர்ந்து அந்த இடத்தில் இருந்த அந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே வர்ணித்து கொண்டே வருகிறான். அங்கே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, இப்படியான சூழ்நிலை என்பதை எல்லாம் சொல்லி கொண்டு வருகின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், வலமாரா அல் முக்மினூன் அகசாப், கூட்டுப்படையினர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி விட்ட அந்த நேரத்தில் காலு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மவா அதனல்லாகு வரசுலு, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த வாக்குறுதியைத்தான் எங்களுக்கு கொடுத்தார்கள். உயிர் போகிற நேரம், கதை முடியும் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், தொண்டை குழியை இதயம் வந்து அடைக்கக்கூடிய நேரம், பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி இருக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொல்கின்றார்கள், இதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள். சதக்கல்லாஹு வரசுலஹு, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உண்மையைத்தான் சொன்னார்கள், பொய்ய சொல்லலை. இந்த களத்தில் நின்றோம் என்று சொன்னால், இந்த களத்திற்கு வந்தோம் என்று சொன்னால், களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால், இதுதான் நடக்கும் என்ற இந்த உண்மையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள். ஒமா ஜாதகும் இல்லா ஈமானவும் வ தஸ்லீமா, இந்த நிலை, இந்த நெருக்கடி, இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த பிரச்சனை அவருடைய ஈமானையும் கட்டுப்படுதலையும் தான் அதிகப்படுத்தியது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த நெருக்கடி, இந்த கஷ்டங்கள் வந்து அந்த நேரத்தில் கூட எப்படியான ஒரு சூழ்நிலை அவர்கள் இருக்கிறாங்க. களத்தெல்லாம் படிக்கிறோம், நம்ம அகசா யுத்தத்தை படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரவங்க மக்களுக்கு சொல்கிறாங்க, என்ன செய்யலாம், போயிடுச்சு கதை முடிய போகுது, சூழ்நிலை இப்படி இருக்குது, எல்லாம் வந்துட்டான் சுற்றிட்டான், என்ன பண்ணலாம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சல்மான் பாரிசி அவங்க சொல்கிறாங்க, பாரசீகத்தில் ஒரு போர் நடைமுறை இருக்கிறது. என்ன போர் நடைமுறை என்று சொன்னால், ஒரு பெரிய பள்ளம் தோண்டுவோம், இந்த பள்ளத்தை இறங்கி எங்களை தாக்க வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும், அந்த வழிமுறையை நம்ம கையில் எடுக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறாங்க. மதீனா வந்து ரெண்டு மலைகள் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், ரெண்டு மலைகள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்த அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளம் தோன்ற சொல்லி சொல்லிட்டாங்க. பள்ளம் தோன்றாங்க, நம்மளாம் இந்த மாதிரியான களத்தை காணக்கூடிய நேரத்தில் நாம் களத்தில் நிற்போமா என்பதை மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தோடு அணுக வேண்டிய விஷயம் இதெல்லாம். குழி அந்த பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பள்ளம் தோண்ட நேரத்தில் சகாபாக்களுடைய நிலை எப்படி தெரியுமாங்க, எல்லாரும் வயிற்றில் கல்லை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்மளில் யாராவது எப்போவாவது ஒரு நேரத்தில் பசியில் நான் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறோமா? வாழ்க்கையில் பார்த்தது கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக களத்திற்கு வந்த அவர்கள், அவங்க மட்டும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் வயிற்றில் கல்லை கட்டியிருந்தார்கள் என்பதை செய்தியில் பார்க்குறோம். சரி, கல்லை கட்டலைங்க, கல்லை கட்டினா என்ன நடக்கும் அதையாக சொல்லுங்களேன். இதை அனுபவித்து இதை என்னன்றதை யோசிக்க கூட இல்லை இது வரைக்கும். நம்ம ஒருவன் பசியிலே வயிற்றை கல்லை கட்டினான் என்று சொன்னால் பசி இருக்காதா, பசி தெரியாதா, என்ன நிலையை அந்த கல் ஏற்படுத்தும் என்பது கூட அறியாமல் வாழக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக அன்றைக்கி களத்தில் வந்தவர்கள் எப்படிப்பட்ட அந்த நிலையில் அங்கே நின்றார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அந்த மாதிரி நிலைகள் வரும்போது கூட களத்தில் இருந்து போல அந்த செய்தியை நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து பேசுகிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அகசாப்பில் வந்து அவ்வளவு பெரும் கூட்டம் வருகின்ற போது கூட
ஒரு சின்ன ஒரு பாதிப்புகள் கூட இல்லாமல் இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். காற்றை அனுப்பி எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூய்மையாகி விட்டு வருகிறார்கள். ஜிப்ரீல் வந்து சொல்றாங்க, என்ன ஆயுதங்களை வைத்து விட்டீர்களா? ஆமா, ஜிப்ரீல் சொல்றாங்க, இன்னும் நான் வைக்கல, அடுத்த இடத்துக்கு போன உடனே அதுக்கு தயாராகி போனாங்க. இப்படி நம்ம அந்த வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற போது நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. களத்தில் நிற்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான். நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இந்த களத்திற்கு நாம் வந்து விட்டோம். இந்த களத்தில் நாம் வந்து விட்ட பிறகு நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இதை நம்ம நல்லா யோசித்து தீர்மானித்து நல்ல முடிவை எடுத்துடணும். மறுமையில் போய் பெரிய கை சேதங்க. ஒரு வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூசா அலை இஸ்லாம் பற்றி. ஒரு ஊருக்கு போங்க, அங்கே ரொம்ப வரம்பு மீறி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறான் அல்லாஹ். என்ன தெரியுமா சொன்னாங்க? யார் கூப்பிடுறது, யார் கட்டளை இடுறது, எப்படிப்பட்ட நிலையெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்குது, எப்படிப்பட்ட ஆட்சி, எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தான், எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்த அந்த சமுதாயம், அவர்கள் வலிமையானவர்கள், அவர்களோடு போர் புரிய நாங்கள் வரமாட்டோம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பார்த்து கொள்ளுங்கள். நான் அல்லாஹ் வானத்திலேருந்து உணவு இறக்கி கொடுத்தான், பாறையிலேருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தான், கடலை பிளந்து காட்டினான், அவ்வளவு அற்புதங்களை கண்கூடாக பார்த்தவர்கள், அதிகாரங்களை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம், நபிமாரை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம். அல்லாஹ் சொல்கிறார், எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்து போய் போர் செய்ய போப்பான்னா எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் போங்க. நம்ம சொல்லுவோம்ல, நான் தாய் கிடையாது, நான் வந்து தலைவர் கிடையாது, நான் செயலாளர் கிடையாது, எனக்கு அந்த பொறுப்பு கிடையாது, எதையாவது ஒன்று சொல்லி தள்ளுற மாதிரி என்னவோ இது எதுக்கு செய்கிறன்ற அந்த எண்ணம் இல்லாமல் சொல்கிறாங்க. இதை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டானா? அவங்க சொன்னாங்க, சொன்ன வரலாறுலாம் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன உடனே ஓ இது அங்கீகரிக்கிற உள்ளதுன்னு நினைக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறேன், அவங்க அங்கே தான் இருப்பாங்க 40 ஆண்டு காலங்கள், அவர்கள் பஞ்சை பராரிகளாக அலைவார்கள் என்பதை சொல்கிறான். அல்ல அங்கீகரிக்கல அல்லாத போய் போர் புரி போனாக்கா அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதரம் போய் பாருங்க, அல்லாவுக்கு நான் ஆற்றல் இல்லாமல் போர் புரிய சொன்னேன், நீ தாவா காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாத்தையும் வெட்டி முறிக்க போகிறதுக்காக நம்மளை அல்லாஹ் இங்கே நிற்க வைக்கிறானா? நம்ம இல்லைனாலும் இது நடக்கும், நம்ம இருந்தால் தான் இங்கே தாவா நடக்கும், நம்ம இருந்தால் தான் இந்த மாற்றங்கள் வரும் என்ற எண்ணத்தை நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம விட முட்டால் வேறு யாரும் கிடையாது. நம்ம இல்லை என்று சொன்னாலும் இந்த பணிகள் எந்த தொய்வும் இல்லாமல் நடக்கும். நான் களத்தில் நிற்கிறது எனக்காக, ஏதோ ஆனால் அல்லாவுக்கு எல்லாம் செஞ்சு அல்லாவை காப்பாற்ற போகிற மாதிரி, அல்லாவுடைய ஆட்சி அதிகாரத்தை கூட்ட போகிற மாதிரி, அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை நான் தான் எல்லாத்தையும் செஞ்சுற மாதிரியான எண்ணம் வந்துடக்கூட. நான் இல்லை என்று சொன்னாலும் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை வளர்ப்பான். அவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லாருடைய உள்ளங்களையும் பெரட்டி போடக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நான் களத்திற்கு வருவது எனக்காக, என்னுடைய மறுமை நன்மைக்காக, நான் வந்து மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வரேன். வேற என்ன நோக்கம் இருக்குது? அல்லாஹ்னால முடியாதுன்னு நினைக்கிறோமா? உமர் அவங்க சொன்னால் கேட்குறாள், யார் சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாள் உமர். அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? இஸ்லாத்துக்கு வந்த ஒவ்வொருடைய வரலாறு எடுத்து பாருங்களேன். உஹத யுத்தத்தில் காலித் பின் வலீத் எங்கே இருந்தார், அவருடைய ரோல் என்ன? இறை நம்பிக்கையாளருடைய அந்த படைக்குள்ள புகுந்து துவம்சம் செய்த ஆள் காலித் பின் வலீத். உஹது காலத்தில் எதிரியாக இருந்தவருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சைஃபுல்லா என்று பட்டத்தை பெற்றார். அல்லாஹ்வுடைய வால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கத்திற்கு போர்க்களத்தில் நின்னவர். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறேன் கேளுங்களேன். பல்பீர் சிங்னு ஒருத்தர். இந்த பல்பீர் சிங் யாருன்னா, சங் பரிவார சிந்தனை கொண்டவர்களுடைய பாசிச அந்த மத வெறிக்கு அந்த பணிந்து அதை எல்லா இடங்களிலும் அமல்படுத்திய இடத்தில் வந்திருந்தவர் பல்பீர் சிங். யார் தெரியுமா? பாபர் மசூதியை இடிக்கின்ற போது முதன் முதலாக மேல டூம்ல ஏறி அந்த பள்ளிவாசலை இடித்தவர் தான் பல்பீர் சிங். யார் போய் தாவா பண்ணோம்? யார் அவருக்காக போய் கஷ்டப்பட்டோம்? எத்தனை நோட்டீஸ் கொடுத்துருப்போம்? எத்தனை மெகாஃபோன் பண்ணியிருப்போம்? எவ்வளவு தாவா பண்ணியிருப்போம்? பல்வீர் சிங் தன்னை முகம்மதாக மாற்றிக்கொண்டு ஒரு பள்ளிவாசலை இடித்ததற்காக தன்னுடைய வாழ்நாளில் 90 பள்ளிவாசல்களை கட்டி அனுப்பியிருக்கிறார். ஒரு பள்ளிவாசலை கட்டுறது சாதாரண வேலை இல்லைங்க, எல்லோரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
ஒரு பள்ளிவாசலுக்கு இடத்த வாங்கிட்டு ஊர் ஊரா போய் லெட்டர் கொடுத்துட்டு தெரு தெருவா அலைஞ்சி கடகடையா வசூல் பண்ணி ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு எவ்வளவு வங்கலாயிப்போம். 90 பள்ளிவாசல்களை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் தான் செய்த அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை இந்த உலகத்தில் தேடிவிட வேண்டும் என்று சொல்லி இப்படி வந்தார் பல்பீர் சிங். யார் தாவா பண்ணோம்? இந்த களத்தில் வருவதற்கு முன்னாடி இது எதுக்கு வரோம், என்ன செய்கிறோன்றதை நிலைங்க. ஆனால் நம்ம இந்த களத்தில் வந்துட்டோம், ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களுக்கு பின்னாடி நின்னுன்னு வைங்களேன், அதுக்கு இருக்க கூலியை பார்க்கணும்ல. ஓடிட்டோம்னா அல்லாஹ் கோச்சிக்குவான், அல்லாஹ் இந்த மாதிரியான இழிவு நிலையை ஏற்படுத்துவான், சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த களத்திலே நாம் நின்று விட்டோம் என்று சொன்னால் தேர்ந்தெடுத்துட்டோம் களத்தை, அல்லாஹ் நம்மளை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டான். பதிருப்போர் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அபு சுஃபியானுடைய அந்த கூட்டத்தை மடக்கிறதுக்காக தான் அனுப்புனாங்க. என்ன ஆகுது, சூழ்நிலை மாறி போயிடுது. அபு சுஃபியான் என்ன பண்ணுறாருனாக்கா, நம்மளை அடிக்கிறது நம்மளை தாக்கிறதுக்கு முகமது ஆள் அனுப்பிட்டாரு, அதனால் நம்ம செய்தி அனுப்பி நம்மளை நம்ம காப்பாற்றிக்கோன்னு சொல்லி மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார். என்னை தாக்குவதற்கு முகமது தயாராக இருக்கிறார், என்னை காப்பாற்ற வாங்கன்னு. நீங்கள் என்னை காப்பாற்ற எல்லா மக்காவுடைய அந்த பொக்கிசங்களும் அவர்கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து 1000 பேரை திரட்டிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு படையோடு பதிருப்போருக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி கிடச்ச உடனே நேராக அங்கே ஒரு களத்துக்கு போயிடுறாங்க. போய் அங்கே இருந்த இந்த சகாபாக்களை நீங்கள் நிறைய தடவை கேட்ட செய்தி தான், அதிகபட்சம் ஒரு 313, 316, 319 இப்படி வருது ரிவாயத்தில். இந்த மக்களை எல்லாம் அங்கே இணைத்து வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மஷ்ரா பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம், அந்த பக்கம் பார்த்தா 1000 பேர் இருக்கிறான், கணக்கெல்லாம் போட்டாங்க, ஒரு ஒட்டகத்துக்கு எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுடைய நிலை என்ன, எந்த மாதிரியான படைபலத்தோடு வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மஷ்ராவில் உட்காராங்க. முடியாது, சந்திக்கலாம் முடியாது. இந்த பக்கம் 1000, இந்த பக்கம் 300, ஒரு ஆள் 4 பேர்கிட்ட சந்திக்கணும், ஒரு ஆள் 3 பேரை சந்திக்கணும், ஒரு 60 வயசு ஆள், ஒரு 20-30 வயசு பசங்க 4 பேர் சந்திக்கணும்னா இது என்ன சரியான போராது? ஒரு என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கி எல்லாரையும் அழைச்சி பேசுகிறாங்க. அங்கேருந்து ஒட்டுமொத்த முகாஜிர்களும் சொன்னாங்க, நம்ம களத்தை சந்திக்கணும், உயிர் போனால் போயிட்டு போகுது. மக்காவில் இருந்தோம், அடித்தா உதச்சா கஷ்டப்படுத்தினா, அங்கேருந்து மதீனாவுக்கு வந்தோம், இங்கேயே நம்மை தொல்லை செய்ய வருகிறான் என்று சொன்னால் விடக்கூடாது, களத்தை சந்திக்க வேண்டும் என்று முகாஜிர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறாங்க. அன்சாரிகளில் ஒருத்தர் எழுந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் விஷயத்தில் அமைதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த கடலில் குதிக்க சொன்னால் குதிக்க தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் இருந்து உங்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவங்க சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஜிதாவில் போய் விழுகிறாங்க. எவ்வளோ பயனில் கேட்டிருப்போம். இவர்களை நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே நாதி இருக்காது, ஒரு ஏகத்துவவாதி கூட மிஞ்சி இருக்க மாட்டான், இது கடைசியான ஒரு களத்தை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுட்டு இருக்கிறாங்க. சஜிதாவில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழைச்சி ரொம்ப முறையிட்டுட்டீங்க, வாங்க அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு சொல்லி களத்துக்கு வராங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை இறக்கி உதவி செஞ்சான். இது ஒரு புறம். இந்த மாதிரியான நெருக்கடியான களத்தில் நின்னும்னு சொன்னான் என்ன நன்மை? யாருக்கும் கிடைக்காத நன்மை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? பத்ரு சகாபாக்களுக்கு என்ன நன்மை? முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளோ பெரிய பேருங்க இது. ஒரு கஷ்டத்திற்காக ஒரு இந்த களத்திற்கு வந்துவிட்ட பிறகு அந்த கஷ்ட நேரத்தில் இதில் நாம் உறுதியாக நிற்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த நன்மைகளை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஒரு நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ நம்ம தாவா களத்தில் இருக்கிறோம். இந்த தாவா களம் என்பது ரொம்ப முக்கியமானது. நிறுத்தலாம் முடியாது, நிறுத்த முடியுமா? யூசுப் அலி இஸ்லாம் சிறைக்கு போகிறாங்க. நீண்ட வருடங்கள் சிறையில் இருந்தார்கள். சிறையில் இருக்கும்போது தாவா பண்ணாங்க. குரானில் சொல்கிறாங்கல்ல, சிறையில் இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட அவங்க அந்த தாவா பணியை விடவில்லை என்று சொன்னால் இப்போ நம்ம எப்படி விட முடியும்? நம்மளும் இதை செஞ்சு தானே ஆகணும். இந்த களத்தில் வந்துவிட்டோம் என்று சொன்னால் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். ஆனால் செய்யும்போது என்னென்னா, நான் செய்கிறேன், நான் தாவா களத்தில் தானே இருக்கிறேன், எப்படி செய்கிறன்றது ஒரு கேள்வி இருக்கு. தாவா களத்தில் இருக்கிறோம், தாவா செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை எங்களுக்கு தெரியும், நாங்கள் தாவா களத்தில் தான் இருக்கிறோம், எப்படி செய்கிறோம்? நம்ம களத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்போ இப்போ இந்த சூழ்நிலைகளில் தான் நம்ம வந்து பிதத் ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாடை அறிவித்திருக்கிறோம். இந்த மாநாடை அறிவித்து நம்ம பல வேலைகளை செய்கிறோம். இந்த பிதத் என்பது தமிழகத்தில் இல்லை, முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது, எங்களுடைய பகுதியில் பிதத்தே கிடையாது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டோமா? பிதத் இருக்க தான் செய்யுது. எந்த அளவுக்கு இருக்குன்னா,
நூத்துக்கு 95% முஸ்லிம்களிடத்தில் பிதாத் இருக்கிறது. நம்ம போய் தாவா செய்ய வேண்டியது எவ்வளவு பேருக்கு தெரியுமா? நம்ம பகுதியில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்னதாக நம்ம ஒரு தௌஹீத் பள்ளியை கட்டியிருக்கிறோம் நம்ம சக்திக்கு உட்பட்டு. இது இல்லாமல் நம்ம பகுதியில் எத்தனை சுன்னத்துல் ஜமாத் பள்ளி இருக்கிறதோ அத்தனை பள்ளிகளிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத்தாக தான் நடக்குது. இல்லைன்னு மறுக்க போகிறோமா? பாங்கு சொல்கிறதுக்கு மூவத்திலே நியமிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் பாங்கு சொல்ல கற்று தந்தாங்க. நம்மளா கண்டுபிடிச்சோம்? தௌஹீத் ஜமாத்துடைய கண்டுபிடிப்பா இல்லை சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க கண்டுபிடிச்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தான். என்னென்ன வார்த்தை சொல்லணும், இந்த வார்த்தை சொன்னால் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர் என்ன சொல்லணும் எல்லாம் சொன்னாங்க. பணிகள் செய்வதற்கு நிறைய நமக்கு இருக்கிறது. அந்த மக்கள் கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒவ்வொரு உரையிலையும் சொன்னாங்க, காரியம் அதாவது வழிகாட்டுதல்களில் சிறந்து அல்லாஹ்வுடைய வேதம், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, கெட்டதிலே மிக கெட்டது எது என்று சொன்னால் விதத்து தான் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அது காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பீதத்து வந்து எல்லாரையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறேன்னு. இன்னைக்கு சாஃபி தொழுக அனஃபி தொழுக, குழந்தை பிறந்தா காதில் பாங்கு சொல்கிறது, குழந்தை பிறந்தா முடிக்க இதாக அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், இந்த நாளில் அக்கிக்கா கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நாங்கள் வேறொரு நாள் அக்கிக்கா தரோன்றாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி திருமணம் செய்யணுன்னாக்கா நாங்கள் வேறு மாதிரி திருமணம் செய்யணுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை இப்படி அடக்கணும்னு சொன்னாக்கா நாங்கள் வேறு மாதிரி செய்வோன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா இப்படி நடத்தணும்னு சொன்னால் அதை நாங்கள் வேறு மாதிரி செய்வோன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை இப்படி தான் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டால் நாங்கள் வேறு மாதிரி தொழுவோம் என்று சொல்ல இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போனோம்னு சொன்னால் எத்தனை விஷயங்களை நம்ம இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளவு வேலைகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை பற்றி கவலை இல்லாமல் சம்பாதிக்கணும், நமக்கு தேவை இருக்கிறது, உலகத்தில் வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கிறது. அதோடு சேர்த்து நீ அசத்தியவாதிகள் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் எந்த உலகத்தோடு அவருடைய நன்மை முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த அர்ப்பணிப்பை கூட உழைப்பை கூட நாம் இந்த ஏகத்துவ பயணத்தில் நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தான் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் அவனை நாம் சந்திக்கின்ற அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மை குவியலை கொண்டு வருவதற்கு இந்த தாவா காலம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எத்தனையோ நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஆர்வப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களால் ஒருவர் நேர்வழி அடைவது உங்களிடத்தில் சிவந்த ஒட்டகம் இருப்பதை விட சிறப்புக்குரியது. இப்படி நினச்சிங்க, எங்கள் வீட்டில் என்கிட்ட பிஎம்டபிள்யூ பைக் இருக்குதுன்னு வைங்களேன், என்னை எப்படி பார்ப்பீங்க? ஒரு ராயல் என்ஃபீல்டில் வந்தாலே நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து போயிடுது. பிஎம்டபிள்யூ பைக்குன்றது பல லட்சங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கான விலை மதிப்புள்ளது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமாக சொன்னாங்க, நம்மளால் ஒருத்தராவது இந்த தௌஹீதுக்கு வரணுன்ற அந்த ஏக்கம் இருக்கின்ற போது என்னுடைய தெருவில் என்னுடைய பகுதியில் என்னுடைய ஊரில் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மார்க்கத்திற்கு எதிராக இந்த மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறத உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆசைப்பட்டாங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அப்படி இந்த களத்தில் நில்லுங்க. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வேதனையில் இருந்தார், எத்தனையோ செய்தி இருக்கு. ஒரு நேரத்தில் செய்தியை சொல்கிறாங்க, எல்லாம் பாஞ்சிக்கிட்டு வராங்க, பெரிய கைகலப்பாகுது, பெரிய பிரச்சனை ஆகுது. அப்துல்லா இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கெல்லாம் எதிரில் நின்று மிகப்பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில எல்லாம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதையெல்லாம் சமாதானப்படுத்தி விட்டு அவர்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவத்தை தௌஹீதை இந்த மார்க்கத்தை போதித்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு களத்தை அமைத்து தந்திருக்கின்றான். எத்தனையோ இன்றைக்கி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கி 100%-ல் 2% பேர் கூட இன்றைக்கி இந்த தாவா பணியை முஸ்லீம்கள் செய்யலை. முஸ்லீம்களில் 100%-ல் 2% தான், 100%-ல் 2% தான் தாவா களத்தில் இருக்கிறோம். அந்த 2% அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னுடைய இந்த பணியை நான் வீரியமாக விவேகமாக இந்த களத்திலே நான் காண வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அப்படிப்பட்ட வாய்ப்புள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.